வணக்கம் நண்பா நண்பி ஃப்ரம் காக்கி வியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தாலே தெரியும் அப்படியே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ எஸ், நம்ம குறிஞ்சி ஹோட்டல்ல தான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க வந்து இந்த குறிஞ்சி ஹோட்டல்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கோம். இந்த ரெஸ்டாரன்ட் வந்து எத்தனை வருஷமா, எப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு? 71ல இருந்து அன்டில் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க வந்து எந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ்? இங்க கறி, ஐட்டத்தக்க கறியில ஐட்டத்தக்க, நாட்டுக்கோழி, ஆட்டுக்கால் பாயா, ஸ்பெஷல் மட்டன் குருமா, மட்டன் சாப்ஸ், மட்டன் ஃப்ரை, தலக்கறி, ஈரல், மூளை, எல்லாமே. இந்த ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் என்ன சார்? காலையில் 7 மணி, ஆட்டுக்காலுக்கு பாயா, மட்டன் குருமா, 2 ஐட்டம் ரெடி, சிக்கன் சாப்ஸ், 3 ஐட்டம் ரெடி ஆகும். 11 மணிக்கு மேலே மர எல்லா ஐட்டமும் ரெடி. ஓகே, டைமிங் எப்போ க்ளோஸ் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும்? அந்த டைம் காலைல 7 மணி ஓப்பன், நைட்டு 10 மணி. ஸோ நண்பா நம்பி கேட்டுக்கோங்க, காலைல 7 மணிக்கு ஓப்பன் ஆகிடும், நைட் வந்து 10 மணி மட்டும் போகுது. ஸோ ஓகே. அண்ட் அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இலை வச்சு பரிமாறிங்களே? ஆமாம். அது எதனால? தட்டு நாங்கள் வைக்க மாட்டோம், இலை தான் ஆரம்பத்துலேருந்து இலை தான். டேஸ்ட்னாலேயா? ஆமாம் சார், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குறிஞ்சி ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் என்ன சொல்லுங்கள்? 65 சிக்கன், 65 சில்லி சிக்கன், சிஞ்சர் சிக்கன், பெப்பர் சிக்கன், 4 ஐட்டம். அடுத்து வறுத்த மீன், எறா 65, எறா சில்லி. நாட்டுக்கோழி பிரியாணி 260. இல்லை லைக் நடுத்தர மக்களும் இருக்காங்க, ரொம்ப இதாக இருக்கும், அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குமா இந்த ரேட்டு? ஸோ ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பெஸ்ட்டான டிஷ் அண்ட் இதில் எது ஃபேவரட்டான டிஷ் எல்லாமே சொல்கிறேன், அண்ட் குவாண்டிட்டி குவாலிட்டி எல்லாமே சொல்கிறேன், அண்ட் எந்த ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன், அண்டு அதோடய டேஸ்ட்டும் நான் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோட்டல் குறிஞ்சி ஹோட்டலோட செஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அண்ட் சார் உங்கள் பேர் என்ன சார்? குறிஞ்சி ஹோட்டலோட ஸ்பெஷல் சீக்ரெட் தான். எப்போதிலிருந்து நீங்க இங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஹோட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இவர் செஞ்சிட்டு இருக்காரு. 25 இயர்ஸ். நான் வந்து இப்போ தான் குறிஞ்சி ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை, நான் வந்து அப்படியே ரொம்ப வருஷமாகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டிஷ். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுட் ரிவ்யூவே பண்ணிட்டோம். நாங்கள் கேட்டோன்னே சரின்னு சொல்லி எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. அண்டு நம்ம முன்னாடி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் அது கூட ஒரு முட்டை இருக்குது, அண்ட் அப்புறம் சிக்கன் 65 இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லைங்க சில்லி சிக்கன் இருக்குது, அண்ட் வஞ்சிர மீன் இருக்குது, அண்ட் அப்புறம் தலைக்கறி இருக்குது, அப்புறம் சிக்கன் ஃப்ரை இருக்குது, அண்ட் காடை இருக்குது, அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல் இருக்குது, அண்ட் கடைசியாக மூளை இருக்குது.
ஸோ இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து இதை எப்படி என்ன எது குவான்டிட்டி எல்லாமே பார்த்து டேஸ்ட்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரிய பெரிய ஒரு பிடிச்ச டிஷ் கூட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி, சரிங்களா? ஸோ பிரியாணி ட்ரை பண்ணலாம். பிரியாணி கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு, அது கூட ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி. நான் வந்து இங்கே வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இவங்க வந்து எதில் சர்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலையில தான் சர்வ் பண்ணுறாங்க. அண்டு பிரியாணியில் வந்து முந்திரிலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியான பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யா பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவும் காரம் இல்லை, ரொம்பவும் இதுவாக இல்லை, ஸ்பைஸியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி. அண்ட் உங்ககிட்ட காட்டணுன்னா இங்கே ரைஸ்லாம் பாருங்கள். இங்கே ரைஸ் எல்லாமே, அரிசி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஹை குவாலிட்டியான ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பட்டை அந்த இதெல்லாம் எதுவுமே வரல, நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே வந்து சாப்பிட்டா போதும்னே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ மற்ற பிரியாணி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இங்கே இருக்கவே இருக்காது. எப்படி வீட்டில் ஒரு வீட்டில் எப்படி ஓம்லியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கோழியும் நல்லா பாயில் ஆயிருக்கு, சரிங்களா? லைக் வேவாமலாம் இல்லை, ஃபுல்லாக நல்லா பாயில் ஆயிருக்கு. அவங்களுக்கே தெரியுது, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் காட்டுறேன். இது ஜூஸியாக இருக்குது. ஓகே, இந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்குது. லைக் ஜூஸியாக இருந்தால் அது ஒரு தண்ணி டேஸ்ட் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிரியாணியும் கொடுக்குது. ஓகே, நான் எத்தனையோ பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே இருக்க பிரியாணிக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வஞ்சனம் கிட்ட போயிடலாம். இங்கே பாருங்க. ஓகே, வஞ்சனம் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குல்ல, சம்திங் கண்ணு மாதிரி இருக்கு, பிக் பாஸ் கண்ணு மாதிரி. ஆ நல்லா இருக்குங்க. இப்போ லெமன் இருக்குல்ல, லெமன் அப்படியே லைட்டாக புழிஞ்சி அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் இருங்க, நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தலைக்கறி ட்ரை பண்ண போகிறோம். தலைக்கறி கூட வந்து பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். அது எப்படி இருக்கு, எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? உங்களை விட்டு சாப்பிட கோச்சிக்காதீங்க, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட எப்படி என்ன இருக்கேன். அதுக்காக ரொம்பவும் காரமா இல்ல, கரெக்டா இருக்கு. சின்ன பசங்க கூட அந்த தலைக்கறி சாப்பிடலாம், நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடுறதுன்னே தெரிலங்க, எல்லாம் ஃபுல் ஃபுல்லாக இருக்குது. நம்ம சில்லி சிக்கன் ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சில்லி சிக்கன் வந்து
ஒரு சிக்கன் எடுத்துட்டு அண்ட் அதோட தொப்பு வச்சு பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் நல்லா வெந்துருக்கு. சிக்கன் இங்கே பாருங்க, பிரியாணி கூட எல்லாமே, பிரியாணி கூட அப்படியே நல்லா இருக்கும். இங்கே இது மட்டும் இல்லைங்க, காலைல டிஃபனும் ஐட்டம்ஸ் எல்லாமே போடுறாங்க. இட்லி அண்ட் பரோட்டா அண்ட் இடியாப்பம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோசை போடுறாங்க. ஸோ அது கூட என்ன எல்லாமே நீங்கள் சிக்கன் சாப்ஸ் மட்டன் எல்லாமே வாங்கி சாப்பிட்லாம். அண்டு நைட் டிஃபன் ஐட்டம்ஸும் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்டு அது மட்டும் இல்லாமல் பரோட்டா அண்டு இது மாதிரிலாம் டிஃபன் ஐட்டம்ஸ் போட்டுட்ருக்காங்க. இடியாப்பம் மட்டும் காலையில் மட்டும் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாத எல்லாமே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. என்னடா சிக்கனை பார்த்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மற்ற இடத்துல சில்லி சிக்கனை விட இங்கே இடத்துல சில்லி சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. மற்ற இடத்துல சில்லி சிக்கனில் நிறைய மைதா அது மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிக்கன் தான் இருக்கு, அந்த தொக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நீங்கள் கிரேவி கேட்டால் கிரேவி கொடுப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம். ஒரு சிக்கன் எடுத்துக்கலாம் அண்ட் அதோட தொக்கு. இதில் இருக்க சிக்கனும் நல்லா ஜூசியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு சரிங்களா. இது இப்போ நான் தனியாக டேஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா சிக்கன் ஃப்ரை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இது கூட தான் சாப்பிட்லாம், நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கூடவே இந்த டிஃபன் ஐட்டம்ஸும் வாங்கி போங்க, நல்லாயிருக்கும். பிரியாணி கூட சாப்பிட்றதுக்குதா இதெல்லாம் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா. ஸோ இது இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃபன் கூட சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சில்லி சிக்கன் இருந்தாலும் சரி அண்ட் அப்புறம் தலை கறியாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பிரியாணி கூட சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பிரியாணி டைம், ஏன்னா இது ஆஃப்டர்நூன் டைம் இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காடை ட்ரை பண்ணலாம். காடை பார்த்தீங்களா ஏன் தான் சின்னதாக இருக்குன்னு தெரியல. இதோட கால் நம்ம எடுத்துடலாம். அண்டு நான் வந்ததில் நீங்கள் பார்க்குறேன் எல்லாமே ஐ சேஃப்டி இருக்கீங்களா, ஹேண்ட் வாஷ் இந்த கொரோனா டைமில் எல்லாமே சூப்பராக கிளீனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் பார்சல் வேணாலும் பார்சல் வாங்கிக்கலாம். இங்கே அது மட்டும் இல்லை, டெலிவரியும் இருக்குது, ஜொமேட்டோ அண்டு ஸ்விக்கி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, நான் காடை 65 ட்ரை பண்ணியிருக்கேன். காடையோட தொக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அடிக்டட் ஆகிட்டேன், சத்தியமாக அடிக்டட் ஆகிட்டேன். நல்லா இருக்குது, அந்த மசாலா சூப்பராக இருக்குது, அந்த காடைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு, மரணமாக இருக்கு. ஆ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குறீங்க. சொல்லுவாங்களே இதுக்கு மேலே என்ன வேணும், அதே தான் இதுக்கு மேலே என்ன வேணும். இந்த பிரியாணியில் முந்திரி நிறையா போட்டிருக்காங்க போல். அந்த சாப்பிடும் பைட் போகும்போதெல்லாம் இந்த முந்திரி வந்துகிட்டே இருக்கு. முந்திரிலாம் போட்டால் நம்ம எல்லாமே ரேட் அதிகமாக வைப்போம் இல்லையா, ஆனால் இங்கே அது மாதிரிலாம் இல்லை, கரெக்டான ரேட்டில் சூப்பராக விற்றுட்டுருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரை. ஓகே, நாட்டுக்கோழியில் ஒரு பெரிய லெக். அப்பா காடு ஏன் சின்னதாக படித்தான்னு கேட்டது, ஆனால் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா பெரிய லெக்காக இருக்குது. இது ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம்.
வேற லெவல் மேன், வேற லெவல், நல்லா இருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நாட்டு போலி ஃப்ரை வேற லெவலில் இருக்கு. அது அந்த லெக் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சுங்க அப்போவே, இதில் ஏதோ இருக்கு, அதே மாதிரி தான் இதில் ஏதோ இருக்கு ஸ்பெஷல், அப்படியே செம்மையாக இருக்கு. அண்ட் தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு இன்னும் ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை. எல்லோரும் நினைப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு மூளை இருக்கா இல்லையா, அதை வந்து போய் நீங்கள் இந்த மூளைலாம் சாப்பிட்டுருக்கேன், இந்த மூளை சாப்பிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் மூளை வளர்த்தோம், ஸோ அதனால் நம்ம மூளையை சாப்பிட்றோம். இங்கே பாருங்க அப்படியே ஜூஸியாக இருக்குல்ல, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க அந்த மூளை, நல்லா இருக்கு. சி நல்லது, பட் ஆனால் உங்கள் மூளை வந்து மற்ற இது கம்பேர் பண்ணால் லிட்டில் பிட் நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் ஆனால் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் பட் நாட் அட் லீஸ்ட் ஓகே. அண்ட் இங்கே இந்த டிஷ் மட்டும் இல்லை, இது வந்து மெயின் டிஷ்ஷாக இருக்குது, மிச்சம் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் புது புதுசாக ஒரு ஒரு வாட்டி வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்று ஒன்று அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். எனக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு டேம் செம்மையாக இருக்குங்க, மசாலாவும் வேறு லெவலில் இருக்குது, வெந்து நல்லா பாயில் ஆயிருக்கு, வெந்திருக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது. அண்ட் நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் நிறையா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய டிஷ்ஷஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து வெறும் இந்த டிஷ் மட்டும் இல்லை, நிறைய டிஷ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பெஷலான டிஷ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அண்ட் எனக்கு இங்கே வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணிலாம் கம்பல்சரி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் இதோட இங்கே வரதுக்கான அட்ரஸ் வந்து நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவட்டியூர் தேரடி அங்கே தான் இருக்குது, இந்த குறிஞ்சி ஹோட்டலில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காக்கி வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து டேஸ்ட் என்ன எல்லாமே இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. அண்ட் அன்டில் ஃப்ரம் காக்கி வியூஸ், பை.